வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். குல்ஃபி, ஆனால் இது சாதாரண குல்ஃபி இல்லை, ரொம்ப ஸ்பெஷலான மேங்கோ குல்ஃபி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 கப் பால் ஊற்றி கொதிக்க விடணும். நான் யூஸ் பண்ணுற கப் அளவு 250 ml. பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1/4 குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்கு நான் 2 பழுத்த மாம்பழம் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் போடணும். இதில் 1/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா மையாக அரைக்கணும். அரைச்ச மாம்பழம் பியூரையை தனியாக எடுத்து வச்சுருங்க. பால் 1/4 குறைஞ்சிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோவா பாலில் நல்லா கரைஞ்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு 2 டீஸ்பூன் பாலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாலில் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. செஞ்சு வச்ச குல்ஃபி மிக்சர் நல்லா ஆறின உடனே அரைச்சி வச்ச மாம்பழம் பியூரேவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது குல்ஃபி செட் பண்ணுறதுக்கு 4 சின்ன கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதில் முதல்ல கொஞ்சம் பருப்பு நறுக்கி போடணும். நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா அதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதில் செஞ்சு வச்ச மாம்பழம் குல்ஃபி மிக்சரை ஊற்றி அதில் 1 குச்சி போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணலாம். குல்ஃபி முழுசாக செட் ஆகிறதுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆகும். 12 மணி நேரம் கழித்து குல்ஃபி ஃப்ரீசரில் எடுத்து பார்க்கலாம். அருமையான சுவையான மாம்பழம் குல்ஃபி தயாராக இருக்குது. இது அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாம்பழம் சீசன் இந்த மாதிரி அருமையான மேங்கோ குல்ஃபி வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.